வெல்கம் டு யார்ஸ் கிச்சன். யார்ஸ் கிச்சனில் பட்டர் நானையும் பனீர் பட்டர் மசாலாவும் ஹோட்டலில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் வீட்டில் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. இந்த கார்லிக் பட்டர் நான் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு அரை கிலோ மைதா எடுத்துக்கிறோம். பேக்கிங் பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிறோம். பட்டர் கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், பூண்டு கொஞ்சம், தயிர் எடுத்துக்கிறோம். பனீர் பட்டர் மசாலா பண்ணுறதுக்காக நம்ம வந்து பனீர் மசாலா கொஞ்சம், ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம், பனீர் எடுத்துக்கிறோம். கூடவே வந்து கஸ்தூரி மேத்தி கொஞ்சம், ஜீரகம் எடுத்துக்கலாம். ஒரு நாலு வந்து மீடியம் சைஸ் இருக்கிற வெங்காயத்தை எடுத்துக்கிறோம். ஒரு மூணு வந்து பெங்களூர் தக்காளி எடுத்துக்கலாம். கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு எடுத்துக்கிறோம். கூடவே வந்து சோம்பு, ரெண்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம நான் பண்ணுறதுக்காக வந்து இந்த மைதாவோட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இது கூடவே வந்து ஒரு 100 ml வந்து தயிர் எடுத்துக்கிறோம். இது கூட வந்து நம்ம வந்து 1 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். வீட்டில் வந்து பேக்கிங் பவுடர் இல்லைனா பேக்கிங் சோடா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம இந்த நல்லா வந்து தயிரோடு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். தண்ணியை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். தயிரோடு சேர்ந்து பேக்கிங் சோடா எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆனால் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். நம்ம இதுக்கு வந்து ஈஸ்ட் எதுவும் தேவைப்படாமல் நம்ம தயிரை வச்சே வந்து அதே நம்ம ஹோட்டலில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் வந்து நம்ம நல்லாயிருக்கும், நல்லா நான் வரும். நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம வந்து அதை வந்து மூடி வச்சுட்டு ஒரு 1/2 hour வந்து விட்டுருவோம். இதுக்கடையில் வந்து தக்காளி இந்த மாதிரி சின்ன குக்கரில் போட்டு நம்ம வந்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கிறோம். ஒரு ஃப்ரை பேனை வச்சுக்கிட்டு அதில் வந்து இஞ்சி பூண்டு கூடவே வந்து நம்ம அந்த ஸ்பைசஸ் வந்து பட்டை லவங்கம் இதெல்லாம் வந்து இதையும் ஏலக்காய் 2 கொஞ்சம் சோம்பு வந்து ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இஞ்சி கொஞ்சம் பொடியாக கூட கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அரைக்க தான் போகிறோம். இப்போ வந்து ஒரு 100 ml பால் எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு 10 முந்திரி பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா ஊறட்டும் இது வதங்கிறதுக்குள்ளே. இப்போ நம்ம இது கூட வந்து வெங்காயத்தையும் வந்து இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வதக்கி எடுத்துப்போம். இப்போ நம்ம வதக்கி வச்ச இந்த வெங்காயத்தையும் வந்து இதில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு நம்ம கொஞ்சம் ஆறுனதை வந்து நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட்டாக. இப்போ தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதையும் வந்து நம்ம தோல் உரிச்சிட்டு நம்ம வந்து இதையும் நல்லா வந்து எந்தளவுக்கு பேஸ்டாக்க முடியுமோ அந்தளவுக்கு பேஸ்டாக்கி வச்சுப்போம். தண்ணியும் வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இந்த வெங்காய பேஸ்ட்டை வந்து நல்லா நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த முந்திரியோடு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஒரு இது இருக்கும். இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா வந்து அரைச்சிக்கலாம். இப்போ அதே ஃப்ரை பேனில் வந்து நம்ம வந்து 1 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆனதும் அது கூடவே கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் ஆட் பண்ணும்போது ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் இந்த மசாலாவுக்கு. இப்போ அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை வந்து வெங்காய முந்திரி பேஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 or 2 minutes கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினோடனே நம்ம வந்து இது தக்காளி பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு இதையும் வந்து ஒரு 2 minutes நல்லா வந்து பைண்ட் ஆகிற அளவுக்கு வதக்க விடுவோம். ஓரளவுக்கு வதங்கிட்டே இருக்கும்போது நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் வந்து நம்ம வந்து பனீர் பட்டர் மசாலா ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் மஞ்சப்பொடியும் ஆட் பண்ணிப்போம். கொஞ்சம் சால்ட், தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். கொஞ்சம் நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம இந்த பச்சை மசாலா வாசனை வந்து போகிற அளவுக்கு வந்து வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஏற்கனவே வந்து நம்ம வந்து பாலையும் வந்து ஊற வச்ச பாலையும் வந்து நம்ம வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிப்போம். இது மாதிரி பால் ஆட் பண்ணும்போது ஒரு நல்ல ரிச்சான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். நமக்கு வீட்டில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்றப்போ நம்ம வந்து மாதிரி பால் ஆட் பண்ணும்போது வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்ம தக்காளி வேக வச்ச அந்த தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். வேஸ்ட் பண்ணாமல் வந்து இதையும் ஆட் பண்ணி நம்ம வந்து ஒரு 10 minutes வந்து மீடியமான ஃப்ளேவர்லேயே கொதிக்க விடுவோம். அதையும் நல்லா நமக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, அந்த பச்சை வாசனையும் போயிருக்கு. டெய்லியில் நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுப்போம். ஒரு நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்தாச்சு. நல்ல ஒரு வாசமும் நல்லா வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து க்யூப்ஸாக கட் பண்ணி வச்ச பன்னீரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம வந்து திரும்பி வந்து மூடி வச்சு ஒரு 3 minutes வந்து வேக வைப்போம். கொஞ்சம் நல்லா மசாலா வந்து பன்னீரோட கோட் ஆகும்.
இப்போ இது கூட வந்து நம்ம வந்து கஸ்தூரி மெத்தி வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா க்ரஷ் பண்ணி அதில் ஆட் பண்ணிப்போம். இது ஒரு இந்த பனீர் பட்டர் மசாலாக்கு இது வந்து கொஞ்சம் ஆட் பண்ணால் ரொம்ப நாள் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணலாம் கூட இந்த பனீர் மசாலாக்கு வந்து இந்த கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணி ஆகணும், நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்பூன் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்மளோட பனீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம நான் பண்ணுறதுக்காக வந்து இந்த மாதிரி பூண்டு வந்து பொடி பொடியாக துருவி வச்சுக்கிறோம். அது கூடவே வந்து நம்ம வந்து இந்த பட்டரையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுப்போம். கார்லிக் நான் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி பண்ணிப்போம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மாவு வந்து நம்ம அந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் வந்து திரட்டிக்கலாம். இதுக்கு நம்ம எதுவும் எண்ணெய் எதுவும் யூஸ் பண்ணவே இல்லை. இப்போ செய்யும்போது கூட நம்ம வந்து எந்த எண்ணெயும் போடல, தயிர் மட்டும்தான் போட்டிருக்கோம். இப்போ மேலே வந்து கொஞ்சம் தண்ணி வந்து அப்ளை பண்ணிப்போம். ஒரு சைடு வந்து தண்ணி அப்ளை பண்ணி நம்ம வந்து தவாவில் வந்து சூடான தவாவில் போட்டுக்கலாம். இன்னொரு பக்கம் வந்து நம்ம வந்து இந்த பட்டரை வந்து நம்ம அப்ளை பண்ணி எடுத்துப்போம். நம்ம இது மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ரை பேனில் வந்து நம்ம வந்து இந்த பட்டரையும் வந்து கார்லிக்கும் கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுக்கிட்டால் கூட நம்ம வந்து நான் பண்ண பிறகு கூட நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போதையும் நல்லா வந்து பப்புள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பக்கம் கொஞ்சம் வந்துடுச்சு, இன்னொரு பக்கமும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நம்ம எதுவும் ஃப்ளேமில் காமி நல்லா வந்து புஸ்ஸுன்னு நமக்கு வந்து எழுந்து வருது பாருங்கள். சாஃப்டாகவும் இருக்கும் நல்லா நான் வந்து ஈஸ்ட்டு சேர்க்காமே நமக்கு வந்து ஒரு நல்ல சூப்பரான ஒரு நான் கிடச்சிருக்கு. வீட்டில் நீங்கள் இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததும் பாருங்கள், நம்ம வந்து இதே அளவுக்கு வந்து ஓவல் ஷேப்பில் திரட்டிட்டு ஒரு பக்கம் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு பக்கத்துக்கு வந்து நம்ம வந்து பட்டரை வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எந்த அளவுக்கு நமக்கு வந்து பபிள்ஸ் வந்து ஹோட்டல் வர மாதிரி நமக்கு வந்து நல்ல பபிள்ஸாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருந்தது. நான் பனீர் பட்டர் மசாலாவும் இதோட காம்பினேஷன் ரொம்ப குழந்தைங்களாம் வந்து ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க, பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. அதுங்க எந்த அளவுக்கு எம்மியான நம்மளோட நான் வந்து ரெடி ஆகிடுச்சு. நானோட நீங்கள் வந்து பனீர் பட்டர் மசாலா சேர்த்து சர்வ் பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே ஹோட்டல் ஸ்டைலில் வந்து ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்தது. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.